Students, 7th Standard English Workbook, la, Worksheet number 5, 6, 7, solitte, 3 worksheet gana answer nama in the ore video la paka poron, adhukku munadi namba channel la orumura subscribe pannikittu, pakkathil irukkuri bell button click panni, adala all abdingar option choose pannunga, appadhan namba video kulla ungalukku thodachiya vandukittu irukkom, ippa nama worksheet number 5 gana answer paakala, first pathina choose the best answer, one who delivers a special address kekkranga, special address solla kodi vandu chief guest, second who are the main audience there, inda edathila teachers abdingiradhu dhaan answer, next pick out the odd one kekkranga first la narrow second one la disagree adutha prefix suffix unusual critical interconnected fourth pathinga sonna or passage kudutte idhula vandu or question kekkranga idhula apt ana answer pathina I will help my neighbors the poor the needy neenga and paragraph padichu paருங்க fifth appropriate meaning kekkranga illuminated abingra word ku light up abingra the answer அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு poem line கொடுத்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க A1 வந்து ஃபால்ஸு பி ஃபால்ஸு சி அப்படிங்கிறது ட்ரூ செவன்த் கொஸ்டின் வந்து சூட்டபிள் ஸ்கில்ஸ் கேட்குறாங்க ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு செல்ஃப் அவேர்னஸ் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எம்பத்தி தேர்ட் வந்து டிசிஷன் மேக்கிங் எயித்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் உங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ஷேப்பிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் அதுக்கான ஸ்பீச் நான் எழுதியிருக்கேன் இதை நீங்கள் அப்படியே பார்த்து எழுதுறதுனால எழுதலாம் அல்லது இதை ஒரு மாடலாக வச்சுட்டு நீங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனா கூட பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மைண்ட் மேப் கொடுத்துருக்காங்க எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா குட் டீச்சரை பற்றி உங்களுடைய வியூஸ் கேட்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை எடுத்து நீங்கள் அப்படியே எழுதலாம் நான் எழுதியிருக்கேன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த பாயிண்ட்ஸை அப்படியே நீங்கள் பார்த்து காப்பி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டைலாக் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு ஸ்டோரியாக எழுத சொல்கிறாங்க அதுக்கான ஆன்சர் நான் எழுதியிருக்கேன் அதாவது ஒரு பையன் வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிடுறான் அதை ஒரு டீச்சர் பார்த்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இதை நீங்கள் அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கலாம் ஒர்க்ஷீட் நம்பர் 6க்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷன் வந்து ஷேர் பண்ண சொல்கிறாங்க வித் அதே போல் அபவ் அடுத்து பிசைட் அடுத்து பார்த்தீங்கன்னா அமாங்க இதை வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும் செகண்ட் கொஸ்டின் வந்து பிக் அவுட் த ப்ரிப்போர்ஷன் சொல்லிட்டு இந்த பேசேஜில் இருக்கக்கூடிய ப்ரிப்போர்ஷனை கேட்குறாங்க நான் எல்லாத்தையும் அன்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் அப்படியே பார்த்து அன்லைன் பண்ணிங்க ஆன் ஆஃப் டூ இன் பை நியர் பிசைட் இதுதான் ப்ரிப்போர்ஷனாக இந்த பேசேஜில் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே சில ப்ரிப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்டான ப்ரிப்போர்ஷன் வந்து டேஷில் ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க ஃபஸ்ட்டில் த்ரூ செகண்டில் ஆன் தேர்ட் ஒனில் நியர் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஆன் ஃபிஃப்த்து இன் நெக்ஸ்ட்டு கிளாசிஃபை த ப்ரிப்போர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அன்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இதில் எந்தெந்த ப்ரிப்போர்ஷன்லாம் டைம் அதை வந்து நான் டி போட்டு காமிச்சிருக்கேன் பிளேஸுக்கு பிஎல் போட்டிருக்கேன் பொசிஷனுக்கு பிஓன்னு போட்டு அன்லைன் பண்ண எழுத்துக்கு பக்கத்துலேயே எழுதியிருக்கேன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அதை அப்படியே எடுத்து நீங்கள் பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னு அட்டு வருது பிளேஸில் டூ ஆன் வருது இன் இன் வருது கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஒன்றுக்கு இன் செகண்ட் ஒன் வந்து அட்டு தேர்ட் ஒன்று இன்னு சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் செகண்ட் ஒன்றுக்கு பிசைடு தேர்ட் ஒன்றுக்கு த்ரூ செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க ஆப்டான ப்ரிப்போர்ஷன் எடுத்துக்கிட்டு நான் ஆன்சர் எழுதியிருக்கேன் ஹீ இஸ் ஸ்டாண்டிங் நியர் த ட்ரீ த கீஸ் ஆர் ஆன் த டேபிள் த கிளாக் இஸ் ஆன் த வால் த கேட் ஹைட்ஸ் அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதியிருக்கேன் ஸ்பாட் அவுட் தேர கேட்குறாங்க ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க இது தவறான ஆன்சர் ஹாவ் பீன் அல்லது ஹேஸ் பீன் வந்தாலே சின்ஸு அல்லது ஃபார் ஏதாச்சும் ஒன்று தான் வரும் இந்த இடத்துல ஃபார் அப்படிங்கிறது கரெக்டு ஃப்ரேம் த்ரீ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆஃப்டர் வச்சு டியூரிங் வச்சு பிலோ வச்சு எழுத சொல்கிறாங்க அது மூணுத்துக்கு நான் ஆன்சர் எழுதியிருக்கேன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இதை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் அல்லது நீங்கள் ஓனாக கூட எழுதலாம் டென்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாலு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா ஸோ இதுக்கான கரெக்டான பிக்சர் நான் கொடுத்துருக்கிறேன் இதை அப்படியே பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் ஒர்க்ஷீட் நம்பர் செவனுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் சொல்லிட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க ஹவு கேன் யூ ஸ்டாப் புல்லிங் அதுக்கான ஆன்சர் வித் த ஹெல்ப் ஆஃப் எம்பத்தி இதில் இதெல்லாம் குட் ஹேபிட் எது பேட் ஹேபிட் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் குட் ஹேபிட் செகண்ட் வந்து பேட் ஹேபிட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேர்ள் சண்டை போட்டுருக்காங்க இது பேட் ஹேபிட் ஒரு கேர்ள் வந்து ஒரு வயசானவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க குட் ஹேபிட் ஸோ இதை வந்து அப்படியே நம்ம பாக்ஸில் எழுத சொல்கிறாங்க பாய் அண்டு கேர்ள் போத் ஆர் லாஃபிங் இது குட் ஹேபிட்டில் ஏ கேர்ள் இஸ் ஹெல்பிங் த ஓல்டு மேன் பேட் ஹேபிட்டில் பார்த்தீங்கன்னா ஏ பாய் இஸ் டீசிங் த அதர் பாய் டூ கேர்ள்ஸ் ஆர் ஃபைட்டிங் ஸோ இதை அப்படியே நான் ஃபில்அப் பண்ணியிருக்கேன் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதில் அன்லைன் பண்ணிருக்க வேர்டுக்கு பதில் சப்ஸ்டிடியூட்டாக வேற ஒரு வேர்டு போட சொல்கிறாங்க அந்த வேர்ட்ஸும் அவங்க பிராக்கெட்ஸ்குள்ளே கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல்லியிங் அப்படின்றதுக்கான வேர்டுக்கு டீசிங் கான்சிக்வன்ஸ் அப்படிக்கு எஃபெக்ட்டு டிஜெக்டட் அப்படின்னா சேடு அடுத்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி அதுக்கு வந்து ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ஆப்டான வேர்டாக இருக்கும் ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம நேஷனல் எத்திக்ஸ் வரைக்கும் நம்ம டிக் பண்ண சொல்கிறாங்க யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி ரைட் டு ஸ்பீக்கு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் இது மூணு தான் இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க இந்தியா ஷோஸ் டீ இன் டைவர்சிட்டி டு த வேர்ல்டு அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் நீங்கள் ஓனாக கூட எழுதிக்கலாம் ஃபிஃப்த்து கம்ப்ளீட் த டைலாக் கேட்குறாங்க ஃபஸ்ட்டுக்கு குட் ஆஃப்டர்நூன் செகண்டுக்கு கேன் யூ தேர்ட் வந்து தேங்க்யூ
லாஸ்டா பை பை அப்படின்னு சொல்லி இந்த டைலாக் முடிச்சிடலாம். சிக்ஸ்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஏ ஸ்லோகன், இங்கே இருக்கக்கூடிய பாக்ஸை வந்து சரியாக அரேஞ்ச் பண்ணாலே அந்த ஸ்லோகன் வந்துடும். நான் கரெக்டான நம்பர் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஆன்சர் யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் டேமேஜஸ் அவர் எர்த். செவன்த் க்வெஸ்சன் வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க, அதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஷீபா மஸ்ட் பி கிவன் ஈக்குவல் ஷேர், ஒய் ஷீபா மஸ்ட் பி கிவன் ஈக்குவல் ஷேர் பிகாஸ் கேர்ள்ஸ் ஆல்சோ ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் இன் அவர் சொசைட்டி. எயித்து க்வெஸ்சன் வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பயன்படுத்தி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கான ஆன்சர் நான் எழுதியிருக்கேன், இதை அப்படியே பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். நைன்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ரைட் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஐடியா கேட்குறாங்க. புல்லியிங் இஸ் ஏ பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் நான் எழுதியிருக்கேன், அதை நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். டென்த் க்வெஸ்சன் வந்து வேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, க்ளூ அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த வேர்ட்ஸ் நீங்கள் முதல் ஸ்க்ரீனில் பார்த்து அப்படியே ரவுண்ட் பண்ணிங்க. ஸோ நான் நாலு வேர்ட்ஸ் வந்து ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன், இந்த க்ளூஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து ஏ வேர்ட் தட் மீன்ஸ் குரூப் டீமு, செகண்ட் பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்டிசம், தேர்டு வாட்டர், ஃபோர்த்து வந்து ஃப்ரெண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் நேரத்தின் அருமைகதி, நம்ம கொஞ்சம் ஆன்சரை மட்டும் விரைவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.